கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்ஜிவிக்கு இந்த டோர்னமெண்ட் எப்படி போயிருக்கு, விராட் கோலி பாசிட்டிவாக பேசின சில வார்த்தைகள், அதை தாண்டி அடுத்த வருஷத்துக்கு யாரெல்லாம் ரீட்டைன் செய்யப்படுவாங்கன்னு சொல்லி ஒரு டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம குவாலிஃபையர் டூ விளையாண்டுருக்க தேவை கிடையாது. ஸோ கண்டிப்பாக குவாலிஃபையர் ஒன்னே விளையாண்டுப்போ எலிமினேட்டரும் ஃபேஸ் பண்ணியிருக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு சில ஆர்சிபி ஃபேன் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் லிட்டில் பிட் ட்ரூத் இருக்க தான் செய்யுது. ஆனால் பிரச்சனை அது கிடையாது, அம்பையருடைய புவரான டிசிஷன்னால ஒரு மேட்ச் விட்டு போச்சு, அந்த மேட்ச் வின் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ ஆர்சிபி அந்த ஹேஷ்டேக் சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் டோர்னமெண்ட்ல நடந்த விஷயங்கள் என்ன, அம்பையருடைய ராங்கான டிசிஷன்னால என்னென்ன மேட்சஸ் மாத்திருக்கு, அண்ட் ஆர்சிபிக்கு ரீமேட்ச் நடக்குமான்னு சொல்லி ரசிகர்கள் கேட்டிருக்கிற கேள்விக்கு எல்லா பதிலையும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்போ தான் அப்டேட் எல்லாமே வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக இந்த சீசன் மாதிரி எந்த சீசனுமே எந்த ஒரு டீமுமே கம்பேக் பண்ணதில்லைன்னு சொன்னோம். இதுக்கு முன்னாடி மும்பை இந்தியன்ஸ் கம்பேக் பண்ணியிருக்காங்க, அவங்க 6-6 தோத்தும் அதுக்கப்புறம் கம்பேக் பண்ணி வந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கூட 8-2 வின் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். சிஎஸ்கேவும் அதே மாதிரி 7-2 வின் பண்ணி அந்த இடத்துலேருந்து வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி டைட்டில் அடித்த கதையெல்லாம் உண்டு. ஸோ இருந்தாலும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே வெறும் 8 மேட்சில் 1 மட்டுமே ஜெயிச்சு அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா மேட்சுமே வின் பண்ணி இந்த மாதிரி குவாலிஃபை ஆகிறது அப்படிங்கிறது ஒரு ரேரான ஒரு இன்சிடென்ட், ஹிஸ்டரி கிரியேட் பண்ணியிருக்காங்க ஆர்சிபின்னு சொல்லி ஆகணும். இருந்தாலும் கோப்பை கனவு அப்படிங்கிறது வருஷம் வருஷம் தள்ளி போயிட்டே இருக்கு. இந்த வருஷமும் ஈசாலா கப் நகி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னோம். ஸோ கண்டிப்பாக விமன்ஸ் டீம் டைட்டில் அடிச்சாங்க. ஸோ ஒரு ரன் வித்தியாசத்தில் பார்த்தோம் அப்படின்னா ரிச்சா கோஸ் ஒரு மேட்சை வந்துட்டு தோப்பாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து எல்லா மேட்சுமே ஜெயிச்சு ஃபைனலாக டைட்டில் அடிப்பாங்க. இப்போ ஆர்சிபி அந்த ஒரு விஷயத்தை தான் உள்ள இழுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோம். ஃபேன்ஸும் அந்த ஒரு மேட்சை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. புவரான டிசிஷன்னால இதெல்லாம் நடக்குது, தயவு செஞ்சு அம்பையர்ஸ் இதை பண்ணாம கத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று மேட்ச்லேயே பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் கார்த்திக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஆக்சுவலாக அது அவுட் அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ பண்ணும்போது பேட்ல பட்டு தான் பேட்ல பட்டிருக்கும், இருந்தாலும் அதுக்கு ரிவ்யூவே போகாம கண்ணை மூடிட்டு நாட் அவுட் அப்படிங்கிற மாதிரி புவரான ஒரு ரிவ்யூ அம்பையர் கிட்ட இருந்து பார்த்துருக்கோம். இது ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா நடக்கல, ஆர்சிபிக்கு சாதகமாக நடந்துச்சு. ஆனால் ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அப்படியே போனோம் அப்படின்னா ஆர்சிபி எங்கிருந்து கம்பேக் பண்ணி வந்திருக்காங்கன்னா கிரீன் ஜெர்சி போட்டப்போ கம்பேக் பண்ணி வந்திருந்தாங்க. அதில் ரொம்ப க்ரூசியலான ஒரு மேட்ச் கேகேஆர் கூட நடக்குங்க. அந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட 2 புவரான டிசிஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு முக்கியமான நோ பால், கிளியர் நோ பால் பார்த்தோம் அப்படின்னா நோ பால் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மேட்ச் வெறும் 1 ரன் வித்தியாசத்தில் தான் ஆர்சிபி தோத்துருப்பாங்க. அந்த நோ பாலாக இருந்திருந்து அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஆர்சிபி வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னொரு விஷயம், லோம்ரோருக்கு அவுட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் லோம்ரோர் பார்த்தோம் அப்படின்னா நாட் அவுட். இந்த மாதிரி 2 புவரான டிசிஷன்னால அந்த மேட்ச் விட்டு போச்சு. அந்த மேட்ச் வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நெட் ரேட் டூ பாசிட்டிவா இருக்கிற பட்சத்தில் எஸ்ஆர்எஸ்ஸை தாண்டி செகண்ட் பிளேஸுக்கு அவங்க புஷ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. அதை தாண்டி லீக் மேட்சஸ்லையும் இந்த மாதிரி போரான ஒரு டிசிஷன் கொடுத்தாங்க. இன்கேஸ் இதுக்கு முன்னாடி 2019 மும்பை இந்தியன்ஸுக்கு எதிரான ஒரு கேமில் கூட பார்த்தோம்னா ஆர்சிபி தோப்பாங்க, விராட் கோலி ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா 1 ரன் வித்தியாசத்தில் தோத்துட்டு வருவாங்க. ஆனால் மலிங்கா போட்டது நோ பால்னு இருக்கும். அதே மாதிரி இந்த சீசனில் தொடர்ந்து 2 மேட்ச் அப்படிங்கிறது போரான டிசிஷன்னால ஆர்சிபி தோத்துருக்காங்க. அந்த மேட்ச் எல்லாம் வின் பண்ணியிருந்தா மேபி செகண்ட் பொசிஷன் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக போயிருப்பாங்க, அவங்க குவாலிஃபயர் 1 ஆடி ஒரு சான்ஸ் இருந்திருக்கும். இவ்வளோ தூரம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியில் போனதுக்கு காரணம் போரான அம்பையர் டிசிஷன் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக ஒத்துக்க வேண்டிய விஷயம், அம்பையர் டிசிஷன் ரொம்ப போராக பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தேர்ட் அம்பையர் கிட்ட பர்ஃபெக்டாக ரிவ்யூ பண்ணுறது கிடையாது. இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இதை காரணமாக சொல்ல முடியாது, அதை தான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எனிவே இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இணையத்தில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ரீமேட்ச் வேணும் இது வந்துட்டு வேணும்னே பண்ணிட்டாங்க. ஸோ ஃபிக்சிங் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணா கூட ஸோ அது எதுவுமே ஒத்துக்கப்படாது. ஏன்னா ஆர்சிபிக்கு சாதகமாகவும் சில மேட்சஸ் சில ரிவ்யூ அப்படிங்கிறது போயிருக்கு, சிஎஸ்கேக்கு எதிரான போட்டியிலையும் நடந்தது. அண்ட் நேற்று மேட்ச்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பால் வந்துட்டு அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவுட்டு கொடுத்ததுக்கப்புறம் தினேஷ் கார்த்திக் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் நாட் அவுட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பேட்டில் பட்டுச்சுங்கிற மாதிரி. ஆனால் பேட்டுக்கும் பாலுக்கும் நடுவில் மிகப்பெரிய கேப் இருக்கும், ஃபர்ஸ்ட் லெக்கில் பட்டு தான் பேட்டில் பட்டிருக்கும். ஸோ கண்டிப்பாக அதுவும் பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கு சாதகமாக நடந்துச்சு. ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிறோம், அதை எடுத்துக்க மாட்டேறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸை கலாய்ச்சும் சில பேர் வந்துட்டு இருக்காங்க. ஸோ எனிவே விராட் கோலி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் இந்த அளவுக்கு வந்தது அப்படிங்கிற பெரிய விஷயம், உண்மையாலுமே அங்கிருந்து கம்பேக் பண்ணி இவ்வளோ தூரம் வந்ததுங்கிறது மிகப்பெரிய விஷயம், நாங்கள் இவ்வளோ தூரம் வருவோம்ங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது, இதுவே போதுமானது, இந்த நினைவுகள் பசுமையாக இருக்கும், இருந்தாலும் டிராஃபி இல்லை அப்படிங்கிற விஷயம் எனக்கு உறுத்திட்டே இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அண்ட் டிகே ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காருங்க, ஏன்னா அவருடைய கடைசி சீசன் இல்லையா. ஸோ கடைசி மேட்சும் கூட எப்பவுமே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேரிடேல் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு சென்ட் ஆஃப் கிடைக்கும்னு எதிர்பார்க்க முடியாது, தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே நீங்கள் இருக்க முடியாது. 6-6 ஜெயிச்சப்போ எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு, இந்த சீசன் கப்பு எங்களுக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். ஆனால் தோத்தப்ப பார்த்தோம் அப்படின்னா மனசு உடஞ்சு போச்சு. ஸோ கிரிக்கெட் இஸ் அ ஃபன்னி கேம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஃபேரிடேலை எதிர்பார்க்கவே முடியாது. அன்னைக்கு நாள் சாதகமாக இல்லைனா என்ன வேணாலும் நடக்கும். ஸோ இன்னைக்கு எங்களுக்கு சாதகமான நாள் இல்லை அப்படிங்கிற மாதிரி டிகேவும் அவருடைய ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுத்துருக்காரு.
ஸோ ஓவராலாக இந்த ரீமேட்ச்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் ஏதோ போன மேட்ச்சில் நடந்திருந்தால் கூட ஏதாவது யோசிக்கலாம், ரீமேட்ச்ங்கிற வேர்டுக்கே இடம் கிடையாது. மழை வந்தால் மட்டும்தான் ரிசர்வ் டே கொடுப்பாங்க. ஸோ மற்றபடி அம்பையர் டிசிஷன் புவராக இருந்தாலும் ஸோ சரியாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஆர்ஜிபிக்கு இந்த சீசன் இவ்வளோ தூரம் வந்ததுங்கிறது பெரிய விஷயம்தான். அந்த ஒரு கொல்கத்தா கூட ஒரு ரன் வித்தியாசத்தில் தோல்வியிலிருந்து ஸோ சிஎஸ்கே கூட வெற்றி வரைக்கும் மிகப்பெரிய பயணம் இருந்துச்சு, அதுவே பாராட்ட வேண்டிய விஷயம்தான். இதே ஒரு ஃபயரோட அடுத்த சீசன் கண்டிப்பாக சீக்கிரம் முன்னேறி டாப் டூக்குள்ளே ஃபினிஷ் பண்ணி ஃபைனல் போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ அப்படிங்கிறத முடிச்சுக்கிறேன். நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்துட்டு கேட்டிருந்தீங்க ப்ரோ என்ன ப்ரோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதிர்பார்த்த ஒன்று தான் கைஸ், கண்டிப்பாக ஆர்ஆர் கூட ஜெயிச்சிருந்தாலும் அடுத்தது எஸ்ஆர்எஸ் அடுத்தது கேகேஆர் ரெண்டும் பலம் வாய்ந்த டீம், ஓரளவுக்கு ஃபைட் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். அடுத்த சீசன் பவுலிங்கை இன்னும் கொஞ்சம் லிட்டில் பிட் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு ஸோ மற்றபடி பேட்டிங் ஆர்டரை கனெக்ட் பண்ணிட்டு வரணும். ஆனால் அக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ரீடெயின் பிளேயர்ஸ் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய குழப்பமாகவே இருக்கு. நான் செப்பரேட்டாக அதுக்கு ஒரு வீடியோ போகிறேன். ஸோ நீங்கள் இந்த சீசனில் ஃபேமஸான மூமெண்ட் என்ன, உங்களுக்கு பிடிச்ச மூமெண்ட் என்ன, விராட் கோலியோட சென்ச்சுரி பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஆர்சிபியில் பிடிச்ச பிளேயர் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையுமே தாராளமாக ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.